கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவ செய்தியை ஜெபத்துடன் கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள அன்புடன் கேட்கிறோம். தேவ செய்தியாளர் இறுதியாக பாஸ்டர் அவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். நிச்சயமாகவே உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் விடுதலை உண்டாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் தெய்வ சன்னதியில் நாம் கூடி வரும்படி தேவன் நமக்கு கொடுத்த நல்ல பாக்கியத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பிலிப்பியரின் புத்தகம் 3:8 அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது எழுதுகிறார், நான் இன்னும் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று அவர் எழுதுகிறதை நாம் அதில் வாசிக்கிறோம். 10 வாசிக்கலாம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி, அல்லேலூயா, மரணத்திற்குள்ளான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் விட்டேன். அல்லேலூயா. இதுல நம்ம படிக்கும் போது பாருங்க, எப்படியாயினும் நான் அவரை அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்கடைவதற்கு, அல்லேலூயா, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறியும்படிக்கு. அவர் ரொம்ப தெளிவாய் அவர் எழுதுகிறார், நான் இன்னும் அவரை என்ன செய்ய வேண்டும், அறிய வேண்டும். அவரை குறித்து அறிந்தது கொஞ்சம், இன்னும் அறிய வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது என்பதை தான் அவர் சுட்டி காட்டுகிறார். எப்படியாகினுடைய உயிர்த்தெழுதல் வல்லமையை நான் என்ன செய்ய வேண்டும், அறிய வேண்டும். வாசிக்கலாம், 10 மட்டும் படிக்கலாம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் போதும். அல்லேலூயா. அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவருடைய பாடுகளின் வல்லமையும் அறிகிறதற்கும், அவர் உன்னதமான தேவகுமாரன், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் நமக்காக பாடுகளை சகித்தார், நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நமக்காக அவர் பலியாய் மாறினார். அந்த பாடுகளின் ஐக்கியத்தை நாம் என்ன செய்யணும், அறியணும். தேவகுமாரனை அறியக்கூடிய ஒரு தெளிவான ஒரு அறிவு நமக்குள் இருக்குமானால் நாம் அவரை விட்டு ஒருபோதும் என்ன செய்ய மாட்டோம், பின்வாங்க மாட்டோம். அவருடைய அந்த மகத்துவத்தின் அந்த உன்னதமான அறிவு நமக்குள்ளே பெருகுமானால் இந்த உலகத்தின் கஷ்டங்கள் பாடுகள் நமக்கு பெரிதா என்ன செய்யாது, தோன்றாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக எல்லா பாடுகளையும் அவர் சகித்தார். அல்லேலூயா. ஆகையினால் தான் இயேசு சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன், ஆனால் உங்களுக்கு உலகத்தில் உபத்திரவம் உண்டு, உலகத்திலே கஷ்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த பாடுகளை எல்லாம் ஜெயித்து அவர் வெற்றி சிறந்தது போல தெய்வ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற எல்லா பாடுகளையும் நாம் ஜெயித்து ஜெயம் பெற்றவர்களாய் மாற வேண்டும். அப்படி ஜெயம் பெற்றவர்களாய் மாற வேண்டுமானால் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு நமக்கு தேவை. அல்லேலூயா. மத்தேயுவின் சுவிசேஷம் 16:13-18 உள்ள வேத பகுதியை படிக்கும் போது, பின்பு இயேசு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். போதும். அல்லேலூயா. இயேசு கேட்கிறார் ஒரு கேள்வி, மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்.
அல்லேலூயா. தன்னை குறித்து ஜனங்கள் எப்படி அறிந்திருக்கிறார்கள் என்பதை அவர் சீசர்களிடத்திலே கேட்கிறார். முதலாவது கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். இதற்கு காரணம், தாம் மனுஷகுமாரனாக இந்த பூமியிலே வந்திருக்கிறார், அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறார், தாம் மேசியா என்கிறதை பல முறை தேவ வார்த்தையின் மூலமாக ஜனங்களுக்கு சொல்லுகிறார். தாம் தேவனுடைய குமாரன் என்கிறதை பலமுறை சொல்லியும் எந்த அளவுக்கு தன்னை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்பதை அறிய வேண்டும் என்று விரும்பி கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு சீசர்கள் பதில் அளிக்கிறார்கள், உம்மை தீர்க்க தரிசி என்று சொல்லுகிறார்கள், எலியா என்று சொல்லுகிறார்கள், எரேமியா என்று சொல்லுகிறார்கள், பூர்வ காலத்து தீர்க்க தரிசி என்று சொல்லுகிறார்கள், இப்படியெல்லாம் உம்மை குறித்து சொல்லுகிறார்கள் என்று இயேசுவை பார்த்து சொன்னார்கள். இயேசு அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? முதல்ல ஜனங்கள் எப்படி தன்னை அறிந்திருக்கிறார்கள் என்று கேட்டுவிட்டு கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படி கேட்டார். அப்பொழுது பேதுரு சொல்லுகிறான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அதற்கு இயேசு சொன்னார், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு என்ன செய்யவில்லை, வெளிப்படுத்தவில்லை, தேவனே உனக்கு இதை என்ன செய்தார், வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. நன்றாய் கவனிக்க வேண்டும், ஜனங்கள் பலவிதமாய் சொல்லுகிறார்கள். காரணம், ஜனங்கள் அவரை அறியவில்லை, ஜனங்கள் அவரை புரிந்து கொள்ளவில்லை, ஜனங்கள் அவரை யார் என்று அறியாத காரணத்தினாலே அப்படி சொன்னார்கள். ஆனால் சீசர்களில் பேதுரு பிரதானமானவனாகிய பேதுரு சொல்லும் போது சொல்லுகிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், மாம்சம் ரத்தம் இது உனக்கு என்ன செய்யவில்லை, வெளிப்படுத்தவில்லை. உன் மாம்சத்தில ஒரு சுய புத்தியில தேவனை நீ அறிய முடியாது. அல்லேலூயா. ஓ சுய இருதய தோற்றத்தின்படி தேவனை அறிந்து கொள்ள முடியாது. தேவனே உங்களுக்கு தம்முடைய மகத்துவத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. எப்படியாகினும் நான் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவமான காரியத்தை குறித்து அவர் கேட்கிறார் பாருங்க, ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுதலையும் உம்முடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கடி அவர் சொல்லுவார், நான் மனுக்குலத்திற்காக பாடுபட்டு, நான் ரத்தம் சிந்தி, நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுவேன் என்று அவர் அடிக்கடி அடிக்கடி அவர் சொல்லிக்கொண்டே வருவார் சீசர்களுக்கு. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கூட சீசர்கள் மறந்து விட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட, அதாவது இங்கே சவுல், இந்த பேதுரு, இந்த பவுல், அவர் சொல்றார், நான் எப்படியாகில் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் என்ன செய்ய வேண்டும், அறிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிய வேண்டும் என்கிற ஒரு ஆவலும் ஆசையும் அவருக்குள் உண்டாயிற்று. தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே மரணம் நமக்கு ஏற்படுகிறது. மரணத்திற்கு தப்பி ஒரு மனிதனும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஆனால் மரணம் சந்தித்து இந்த உலகத்திலே மரித்து நாம் அடக்கம் பண்ணப்படும் போது உயிர்த்தெழுதலிலே பங்கடைய வேண்டும். உயிர்த்தெழுதலே, ரெண்டு உயிர்த்தெழுதல் இருக்கிறது, ஒன்று பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல், இன்னொன்று பாவிகளுடைய உயிர்த்தெழுதல். அதுக்குதான் பைபிள் சொல்லுகிறது, முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். முதலாவது உயிர்த்தெழுதலை நீங்கள் பங்கடைவதற்கு நீங்கள் பார்த்து மாற வேண்டும். அதற்கு நீங்கள் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
அல்லேலூயா. அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கு, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிகிறதற்கு, அவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்வதற்கு, உங்களுடைய விசுவாசத்திலே, ஜெபத்திலே, வேத படிப்பிலே நீங்கள் முன்னேறுவீர்களானால் தேவனாகிய கர்த்தர் எல்லா மகத்துவமான காரியங்களையும் உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களுக்கு கற்றுத்தந்து அந்த தேவனுடைய மகத்துவத்தை அறியக்கூடிய அறிவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. ஒருமுறை வாசிக்கும் போது மார்க்கின சுவிசேஷம் 4:41 நாம் படிக்கலாம். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். சீசர்கள் இயேசுவோடு தான் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து படகிலே எழும்பி காற்றையும் கடலையும் அமர்த்துகிறார். இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னபோது அது அமைதலாயிற்று. உடனே இவர்களுக்கு ஒரு கேள்வி வருகிறது, இவர் யாரோ? காற்றும் கடலும் இவருக்கு என்ன செய்கிறதே, கீழ்ப்படுகிறதே, காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தி விட்டாரே, இவர் யாரோ என்கிற ஒரு கேள்வி அவர்களுக்கு உண்டாகிறது. காரணம், இயேசுவோடு கூட அவர்கள் இருந்தும், இயேசுவோடு கூட அவர்கள் படகில் போயும், இயேசுவோடு கூட அவர்கள் அற்புதங்களை, அடையாளங்களை கண்டும், அந்த காலகட்டத்தில் இயேசுவை அவர்கள் அறிய வேண்டிய பிரகாரம் என்ன செய்யவில்லை, அறியவில்லை. சிலர் பார்த்தீங்கன்னா பைபிள் வச்சிருப்பாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறியக்கூடிய ஒரு தெளிவான அறிவு அவர்களுக்கு இல்லை. சீசர்களுக்கும் அப்படித்தான் ஒரு அனுபவம். அந்த காலகட்டத்தில் அற்புதத்தை கண்டார்கள், அதிசயத்தை கண்டார்கள், இயேசுவோடு நடந்தார்கள், இயேசுவை பின்பற்றினார்கள், படகில் இயேசுவோடு கூட போகிறார்கள், அவர் சொல்லுவதை எல்லாம் கேட்கிறார்கள். ஆனால் அவர்கள் கேட்கிறார்கள், இவர்கள் இவர் யாரோ? காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. ஏன் காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறது தெரியுமா? அந்த காற்றுக்கும் கடலுக்கும் அவர் அதிகாரியாயிருக்கிறார். காற்றுக்கும் கடலுக்கும் அவருக்கு அதிகாரம் உண்டு. இவைகளின் மேல் அவருக்கு, இயற்கையின் மேல் அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. இந்த சமுத்திரத்தின் மேலும் கடலின் மேலும் அதிகாரம் இருக்கிறபடினாலதான் அதை பார்த்து சொல்லுகிறார், இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்ன போது காற்றும் கடலும் அப்படியே அமைதியாயிற்று. அல்லேலூயா. அவருடைய மகத்துவத்தை அறியக்கூடிய அறிவு உங்களுக்குள் பெருகினால் உங்கள் வாழ்க்கையில் எழும்புகிற எல்லா புயல்கள், உங்கள் வாழ்க்கையில் எழும்புகிற எல்லா பாடுகள், எல்லா போராட்டங்கள், எல்லா சஞ்சலங்கள், உங்கள் வாழ்க்கையை பயப்படுத்துகிற அத்தனை கொந்தளிப்புகளை மாற்றுவதற்கான அதிகாரம் அவரிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையினால்தான் யோபுடைய வாழ்க்கையிலே ஏராள போராட்டங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், பாடுகள் வந்த போதும் யோபு தடுமாறவே இல்லை. அவர் சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் எப்படி இருப்பேன், நம்பிக்கையாயிருப்பேன். அல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்ல காரணம், யோபுவுக்கு தெரியும், இந்த போராட்டம், இந்த கஷ்டம், இந்த பாடு, இவைகள் ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. ஏதோ அற்பகாலம் என் வாழ்க்கையில் பல வகையான பாடுகளை கொண்டு வரக்கூடும், ஆனால் இவைகள் ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது என்கிற நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறது. ஆகையினாலதான் யோபு பக்தன் எழுதும் போது எழுதுகிறார், நான் அவரை காண்பேன். அல்லேலூயா. அவர் இந்த பூமியில் மேல் நிற்கிறதை என் கண்கள் என்ன செய்யும், காணும். என்னுடைய தோல், மாம்சம், முதலானவைகள் அழுகி போனாலும் என் சொந்த கண்ணால் அவரை காண்பேன். எந்த அளவுக்கு அவரை அறிந்திருக்கிறார் என்று பாருங்க. அல்லேலூயா. அவர் வாழ்ந்து வந்த காலத்திலே, அதாவது போதனை செய்வதற்கு போதகர்கள் இல்லை, அவர் வாழ்ந்து வந்த காலத்திலே சபைகள் இல்லை, ஆனால் அப்படிப்பட்ட காலத்திலும் தேவனை அறியக்கூடிய ஒரு அறிவு அவருக்குள் இருக்கிறது. அவர் சொல்றார், நான் அவரை காண்பேன். அல்லேலூயா. என் சொந்த கண்ணாலே காண்பேன். என் மாம்சம் முதலானவைகள் அழுகி போனாலும் அவர் இந்த பூமியின் மேல் நிற்கிறதை என் சொந்த கண்ணாலே காண்பேன் என்று எழுதுகிறாரே. காரணம், அந்த தேவனுடைய மகத்துவத்தையும் தேவகுமாரனையும் அறியக்கூடிய ஒரு அறிவு யோபு பக்தனுக்குள்ளே காணப்பட்டது. ஒரு பக்கம் பாடுகள் தான், ஒரு பக்கம் வேதனைகள் தான், ஒரு பக்கம் சஞ்சலங்கள் தான், ஒரு பக்கம் என்ன செய்வோம் என்கிற நிலைமை தான். ஆனாலும்
தேவனை அறிகிற அறிவு அந்த பாடுகளின் மத்தியிலும் அவரை நிலைத்து நிற்க செய்தது. அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, தேவனை அறியக்கூடிய, தேவ குமாரனை அறியக்கூடிய ஒரு அறிவு இருக்குமானால் இந்த உலகத்தில் எழும்புகிற பாடுகளை குறித்து நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். வேதம் சொல்லுகிறது, இவ்வுலகத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அல்லேலூயா. இந்த உலகத்தின் பாடுகள் நம்மிடத்தில் வெளிப்பட போடக்கூடிய அந்த மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இவைகள் எல்லாவற்றையும் யோபு அறிந்திருந்ததினாலதான் அவர் தெளிவாய் சொல்லுகிறார், நான் அவரை காண்பேன். அடுத்தவர்கள் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும், அல்லேலூயா, என் சொந்த கண்ணாலே அவர் இந்த பூமியின் மேல் நிற்கிறதை நான் என்ன செய்வேன், காண்பேன். எவ்வளவு தைரியமாய் சொல்லுகிறார் பாருங்கள். காரணம், தேவன் மகத்துவத்தையும் தேவ குமாரனையும் அறியக்கூடிய அறிவு அவருக்குள் இருந்தபடியால் இத்தனை போராட்டங்களின் நடுவிலும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து அவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நான் அவரை காண்பேன். அல்லேலூயா. தேவகுமாரனாகிய கிறிஸ்துவை நீங்கள் அறியக்கூடிய அறிவிருந்தால் இந்த உலகத்தின் பாடுகளை கண்டு நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள், துவண்டு போக மாட்டீர்கள். அவருடைய மகத்துவத்தை நீங்கள் காண முடியும். அல்லேலூயா. இன்னும் பாருங்க, சீசர்கள் கேட்கிறார்கள், இவர் யாரோ என்று கேட்கிறார்கள். காரணம், அவரை இன்னும் அவர்கள் என்ன செய்யவில்லை, அறிய வேண்டிய பிரகாரம் அறியவில்லை. உங்க வாழ்க்கையில அன்னு தினமும் இயேசுவை அறியக்கூடிய அறிவிலே, அவருடைய மகத்துவத்தை, அவருடைய வல்லமையை அறியக்கூடிய அறிவிலே நீங்கள் பெருக வேண்டும். அல்லேலூயா. வாசிக்கலாம் மத்தேயுவின் சுவிசேஷம் 27:54 நாம் படிப்போம். நூற்றுக்கு அதிபதி அவனோட கூட இயேசுவை, இயேசுவை காவல் காத்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களை கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பாடுபடுத்தப்பட்டு, அவர் நொறுக்கப்பட்டு, கோரமான சிலுவையை சுமந்து அவர் கொல்கொதாவின் மேட்டுக்கு போகிறார். இந்த கொல்கொதாவுக்கு போகிற இந்த பிரயாணத்தை நடத்தி வந்த போர் வீரர்களின் தலைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு ஆணிகளால் எடுத்து கொடுத்து, ஆணிகளால் அடித்து தொங்கவிட்ட அந்த நூற்றுக்கு அதிபதி, அந்த சேவகன், அந்த போர் வீரன், இவர்கள் எல்லாரும் நிற்கிற இடத்திலே அவர்கள் சிலுவையிலே இயேசுவை தொங்கவிட்ட பின்பு, இயேசு கிறிஸ்து மரிக்கிறதற்கு முன்னே ஏற்பட்ட அந்த பூமி அதிர்ச்சிகளையும், கண்மலை பிளக்கிறதையும், சூரியனுடைய கதிர்கள் சுருங்கிக் கொண்டதையும், இந்த சூழ்நிலையெல்லாம் கண்டபோது அவனே மிகவும் என்ன செய்கிறான், பயப்படுகிறான். அவனோடு நிற்கிறவர்கள் எல்லாரும் பயப்படுகிறார்கள். அதுவரைக்கும் என்ன செய்யவில்லை, பயப்படவில்லை. ஆணி எடுத்தார்கள், அடித்தார்கள், வாரினால் அடித்தார்கள், எத்தனையோ பாடுகளை உட்படுத்தினார்கள், உமிழ்ந்தார்கள், துப்பினார்கள், பரியாசம் பண்ணினார்கள், நிந்தித்தார்கள், முழ்கிட வைத்தார்கள். இவ்வளவு பாடுகளை அவர் மேல் சுமத்தினார்கள். ஆனால் இயேசு மரிக்கிறதற்கு முன்னே நடந்த சம்பவங்கள், பூமி அதிர்ச்சிகளையும், கண்மலை பிளக்கிறதையும், தேவாலயத்தின் திரட்சிகளை கிழிகிறதையும், இந்த மகிமையான காரியங்களை கண்டபோது அவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள், மிகவும் பயப்படுகிறார்கள். பயந்து சொல்லுகிறார்கள், மெய்யாகவே இவர் தேவகுமாரன். அல்லேலூயா. இயேசுவை சிலுவையில் அடித்தவர்கள் சாட்சி சொல்லுகிறார்கள், மெய்யாகவே இவர் தேவகுமாரன். அல்லேலூயா. இந்த சிலுவை சுமந்த இயேசு, அடிக்கப்பட்ட இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் அவர்களை பார்த்து எதிர்த்து பேசவில்லை, அவர்களை பயமுறுத்தவில்லை, அவர்களிடத்தில் சண்டை போடவில்லை. ஆனால் அந்த சூழ்நிலைகளும் சம்பவங்களும் அந்த போர் வீரர்களுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு பயத்தை உண்டாக்கிற்று. அல்லேலூயா. இந்த பயம் அவர்களுக்கு உண்டான உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், மெய்யாகவே இவர் தேவகுமாரன். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளை, எவ்வளவு இந்த பாடுகள் மூலமாக தம்மை அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள், இயேசுவை அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள். மறுபடியும் இந்த வசனத்தை படிக்கலாம்,
நூற்றுக்கு அதிபதியும் அவனோடு கூட காவல் காத்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களை கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். இவர் மெய்யான தேவ குமாரன் என்றார்கள். அல்லேலூயா. அவர்களை பார்த்து இயேசு நான் மெய்யான தேவகுமாரன் என்று அவர் சொல்லவில்லை. அவர் சொல்லாமலே அந்த நடந்த சம்பவங்களின் மூலமாக அவர் தேவகுமாரன் என்று அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. தேவ வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வேதத்தில் இருந்தோருடைய மகத்துவத்தின் வல்லமையை குறித்து கற்றுக்கொள்ளுகிறதிலே ஸ்தோத்திரம். அவருடைய பாடுகளை குறித்து அறிகிறதிலே அவருடைய மகத்துவத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்வதற்கு என் ஆண்டவர் உங்களுடைய மனக்கண்களை திறப்பாராக. தாவீது சொல்லும் போது சொன்னார், ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் அதிசயங்களை காணும்படிக்கு என் மனக்கண்களை திறந்தரலும் என்று சொன்னது போல, இந்த காலை வேளையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் ஐக்கியத்தையும் அறிகிற அறிவை அறியும்படிக்கு உங்களுடைய மனக்கண்களை ஆண்டவர் திறப்பாராக. அல்லேலூயா. அப்படி உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுமானால் தேவகுமாரனுடைய மகத்துவத்தையும் வல்லமையும் அவருடைய வல்லமையில் சிறப்பை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. வாசிக்கும் போது யோபுவின் புத்தகம் 11:7-12 வரைக்கும் படிக்கும் போது மேன்மையான காரியங்களில் அது எழுதப்பட்டிருக்கிறது. படிக்கலாம். தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீங்கள் ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூர்ணத்தை. நம்முடைய தேவன் தேவகுமாரன் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லவர். அவருடைய சம்பூர்ணம் அவ்வளவு மகா பெரியது. அவருடைய சம்பூர்ணத்தை அறியக்கூடுமோ? அடுத்து அது வான பரியந்தம் உயர்ந்தது. அல்லேலூயா. அவருடைய மகத்துவம் அவருடைய வல்லமை வான பரியந்தம் உயர்ந்தது. உம்மால் என்ன ஆகும்? அது பாதாளத்திலும் ஆழமானது. நீர் அறியக்கூடியது என்ன? அதன் அளவு பூமியை பார்க்கிலும் நீளமும் சமுத்திரத்தை பார்க்கிலும் அகலமுமாயிருக்கிறது. சமுத்திரம் எவ்வளவு அகலமாயிருக்கிறது? அதனுடைய நீளம் அகலத்தை கணக்கிட முடியுமா? அதனுடைய ஆழத்தை கணக்கிட முடியுமா? இவ்வளவு பெரிய சமுத்திரம், இந்த சமுத்திரத்தை ஒருவராலும் அளந்து துல்லியமான கணக்கு சொல்ல முடியாது. நீளம் என்னது, அகலம் என்னது, ஆழம் என்னது, இப்படி என்று சொல்ல முடியாது. பரந்து விரிந்த இவ்வளவு பெரிய சமுத்திரத்தை படைத்த தேவன் அவர் எவ்வளவு பெரியவராயிருப்பார்? அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவராயிருக்கிறார்? அவரை அறிய வேண்டிய அறிவு நமக்குள்ளே வெளிப்படுவதற்காக நாம் என்ன செய்ய முடியும்? அவருடைய மகத்துவம் சொல்லி முடியாதது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய ஞானம் வானத்தை பார்க்கிலும் உயர்ந்தது. அது அகலமானது, விஸ்தாரமானது. அதை கண்டுபிடிக்க எப்படி யாரால் அறிய முடியும்? அவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன் அவர். அல்லேலூயா. தொடர்ந்து படிக்கலாம். அவர் பிடித்தாலும், அவர் பிடித்தாலும், அவர் அடைத்தாலும், அவர் அடைத்தாலும், அவர் நியாயத்தில் கொண்டு வந்து அவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவரை தடை பண்ணுகிறவன் யார்? அவரை தடை பண்ணுகிறவன் யார்? மனுஷருடைய மாயத்தை. போதும். அல்லேலூயா. அவர் அடைத்தாலும் பிடித்தாலும் அவரை தடை பண்ணுகிறவன் யார்? அல்லேலூயா. ஏனென்று அப்படி கேட்கிறார் என்று கேட்டால், அவர்கள் இந்த யோபுடைய சிநேகிதர்கள் தேவனுடைய மகத்துவத்தை ஆராய்ந்து பார்க்கிறார்கள், தேவனுடைய மகத்துவத்தை சிந்தித்து பார்க்கிறார்கள். சிந்தித்து பார்க்கும் போது அவருடைய அறிவு, அவருடைய வல்லமை மகா பெரிது என்பதை அறிந்தபடினாலே தான் இந்த காரியத்தை சொல்லுகிறார்கள். தெய்வ பிள்ளையே, நாம் ஆராதிக்கிற தேவனுடைய மகத்துவத்தையும் வல்லமையும் நீங்கள் அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொண்டால், இந்த சின்ன சின்ன போராட்டங்கள், வியாதிகள், கஷ்டங்கள், பாடுகளை கண்டு நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள். நம்முடைய ஆண்டவர் சகலவற்றையும் செய்வதற்கு வல்லமை உள்ளவர். வானத்தை உண்டாக்கினவர், பூமியை உண்டாக்கினவர், சமுத்திரத்தை உண்டாக்கினவர், மனிதனை படைத்தவர், மனிதனை சிருஷ்டித்தவர், மனிதனை தம்முடைய கையினாலே உண்டாக்கினவர், சகல ஜீவராசிகளை படைத்தவர். அவரிடத்தில் சத்துவமும் வல்லமையும் இருக்கிறது.
ஹல்லேலூயா. ஆகையினால் தான் அவர் எழுதுகிறார், எல்லா சத்துவமும் வல்லமையும் அவரிடத்தில் இருக்கிறது என்று. ஒன்று நாளாக புத்தகம் கடைசி அதிகாரத்திலே படிக்கும் போது அங்கே அவர் எழுதி கொண்டு வரும்போது இவ்விதமாய் எழுதுகிறார், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் இருக்கிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலாகும். அல்லேலூயா. அவன் எழுதுகிறார் பாருங்க, அவருடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் இருக்கிறது. உன்னுடைய பிரச்சனை, உன் போராட்டம், உங்களுடைய வியாதி, உங்க கண்ணீரை மாற்றக்கூடிய சத்துவத்தின் வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. நீ அவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து அவரை நீ கூப்பிடுவாயானால் அவரிடத்தில் சத்துவம் இருக்கிறது, அவரிடத்தில் வல்லமை இருக்கிறது. உன்னுடைய உங்களுடைய வேதனைகளை அவரால் மாற்ற முடியும், உங்களுடைய பிரச்சனைகளை மாற்ற அவரால் முடியும், உங்க சூழ்நிலைகளை மாற்ற அவரால் முடியும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, காரணம் அவருடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் இருக்கிறது. கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லத்தக்க சத்துவமும் வல்லமையும் அவரிடத்தில் இருக்கிறது. உங்களுடைய வியாதியை பார்த்து இந்த நபரை விட்டு விலகு என்று சொல்லக்கூடிய சத்துவம் வல்லமையும் அதிகாரம் அவரிடத்தில் இருக்கிறது. ஆகையினாலதான் நூற்றுக்கு அதிபதி இயேசுவிடத்தில் வரும்போது சொன்னான், ஆண்டவரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போதே வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் சுஸ்தமாவான், நான் ஒருவனை போயின்றால் போகிறான், ஒருவனை வாயின்றால் வருகிறான், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, நீங்க சொன்னீங்கன்னா என் வீட்டில் இருக்கிற வேலைக்காரருடைய வியாதி போகும் என்று அவரிடத்தில் வந்தான். காரணம் நூற்றுக்கு அதிபதிக்கு தெரியும், இவரிடத்தில் இந்த வியாதியை மாற்றக்கூடிய சத்துவமும் வல்லமையும் இருக்கிறது. அவருடைய மகத்துவத்தின் வல்லமையை அறிந்து கொண்டு அவரை பற்றி கொள்ளுங்க, உங்க வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசப்பா என்னை விடுவிப்பதற்கு உம்மிடத்தில் வல்லமை இருக்கிறது, உம்முடைய கையில் சத்துவம் இருக்கிறது, உம்மை நான் இன்னும் அறிய, இன்னும் உம்மை குறித்து கற்றுக்கொள்ள, இன்னும் நான் உம்மை விசுவாசிக்க எனக்கு கிருபை தாரும் என்று கேளுங்க. தேவனை அறியும்படிக்கு உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் வசனம் கேட்ட எல்லா மக்களுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் சத்துவம் இருக்கிறது, உம்முடைய கரத்தில் வல்லமை இருக்கிறது. ஆகையினால் கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்ன போது அது அமைதலாயிற்றப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை போல ஆண்டவரே, நூற்றுக்கு அதிபதி உண்மை அறிந்து கொண்டது போல உம்முடைய மக்கள் அறிந்து கொள்ளட்டும் அப்பா, உம்முடைய மக்கள் விடுவிக்கப்படட்டும். உம்முடைய கரத்தில் சத்துவம் வல்லமை இருக்கிறது என்பதை அறிந்து உம்முடைய பாதத்தில் சரண்டர் ஆகி உம்முடைய மகத்துவமான அற்புதங்களை கண்டுகொள்ளும்படி பெற்றுக்கொள்ளும்படி உம்முடைய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உம்முடைய மக்களை கர்த்தர் விடுதலை ஆக்கணும், சமாதானப்படுத்தணும், ஆச்சரியமாய் நடத்தணும். உம்முடைய உயிர்த்தெழுதலையும் பாடுகளின் ஐக்கியத்தையும் அறியும்படிக்கு உம்முடைய ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. தெய்வ பிரசன்னம் சூழ்ந்திருக்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென்.